ரெசிபி கிச்சனில் புதினா மல்லி வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் புதினாவும் மல்லித்தலையும் போட்டு பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், இது உங்கள் ஆப்ஷனு. கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டை கிராம்பு இருந்துச்சுன்னா போடுங்க. நான் வந்து ஹோல்சமாக அரைச்சி வச்சுருக்கிற ஒரு மசாலா வச்சுருக்கேன், அதை போடுறேன். நீங்கள் வந்து பட்டையும் கிராம்பும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அதை அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ நம்ம இதோட சிக்கனோட அதை சேர்த்துடலாம். எலுமிச்சை சாறு ஊற்றி போட்டுக்கலாம். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாளிக்கும் போது போடணும், கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கூடையே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம், மாவட்டி விட்டு போட்டுட்டோம். நம்ம ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கூடயே நம்ம தக்காளி, ஒரு தக்காளி செக் பண்ணி வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். நல்லா சாஃப்ட் ஆகுது, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனோட சேர்த்துடலாம். கலர் சேர்ந்தாங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த தனியை சேர்த்துடலாம். இதுலேயே நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, உங்களுக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக சுக்காக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன் வந்து பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது தெரியும், இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வழித்தில் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சு புதுசு ஃப்ரெஷ் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரசம் யூஸ்ஃபுல்லாகவே வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு செய்கிறது தரா. இது மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெறும் ரச சாரத்துக்கு ஆசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ் மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.